ஹலோ கைஸ் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஎஸ்எல்ல சில வந்திருக்க ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ், அப்புறம் நம்ம சென்னன்சியை பற்றின ஒரு சில நியூஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூகோ பூமோஸை பற்றி பார்த்துருவோம். யூகோ பூமோஸ் வந்து இப்போ எஃப்சிகோ லீவ் பண்ண போகிறேன்னு வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இவர் எஃப்சிகோ விட்டு போயிட்டாருனா எஃப்சிகோவில் கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டு வந்து யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ போன வாட்டி இவர் இருந்தனால சூப்பராக அட்டாக்கிங்கிலும் சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ இது போட்டோடனே எஃப்சிகோ வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போட்டிருந்தாங்க, யூகோ பூமோஸ் வந்து எங்களோட எஃப்சிகோவோட பிளேயர் தான், அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போது எஃப்சிகோவுக்கு வந்து ஃபேன்ஸ் யாருக்குமே என்னென்னே புரியல. இது வந்து ஒரு பெரிய இதாக பூகம்பமாக வெடிச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் வந்து ஒரு நியூஸ் என்னென்னா, மும்பை சிட்டி எஃப்சி வந்து யூகோ பூமோஸாக வாங்குறதா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஃப்சிகோ வந்து அவரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து கேட்டிருக்காங்க 1.6 crore. ஸோ இந்தியன் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் இதுதான் ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். ஸோ அது போக அவரோட பே ஃபீஸ்லாம் வரும் பே பண்ணோம், அதுக்கு வந்து 4.17 crores வந்து பே பண்ணோம். ஸோ இதுக்கெலாம் வந்து மும்பை சிட்டி எஃப்சியோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவர் போயிட்டார்னா இப்போ புது கோச் வந்து எஃப்சிகோ வந்து இன்னும் கொஞ்சம் டின்ச்சர் போட்டு ஒட்டி வைக்கணும். ஸோ இப்போ ஒத்துமொட்ட டீமே செர்ஜோ லோபேரா வந்து மும்பை சிட்டி எஃப்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாருந்தாங்க சொல்லணும். ஸோ இப்போ இவர் அங்கே போயிட்டார்னா மும்பை சிட்டி வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஸோ எஃப்சிகோ வந்து வீக் தான் ஆயிடுவாங்க. ஸோ பார்ப்போம். ஆனால் அவங்களுக்கு நல்ல ரிப்ளேஸ்மெண்ட் தேடலாம் மும்பை எஃப்சிகோ வந்து, பட் ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இது போயிட்டாருன்னா ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயாகவே இருக்கும் நம்ம இந்தியாவில். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூபன் ஜெராடோன்ற ஒரு பிளேயரை வந்து இப்போது பிஎஃப்சியும் ஹைதராபாத் எஃப்சியோட டாக்ஸில் இருக்கிறதா ஒரு ரூமர் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இவரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு. ஸோ இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 34. ஸோ இவர் வந்து போன வாட்டி வந்து இவரை பிஎஃப்சி வாங்கினா நல்லாயிருக்கும், ஏன்னா போன வாட்டி வந்து அவங்க டிஃபென்ஸ் தான் ஃபுல்லாக இருந்தாங்க, அட்டாக்லாம் கான்சன்ட்ரேட்டே பண்ணல, அட்டாக்ல ரொம்ப லேக் ஆகினாங்க. ஸோ இவர் வாங்கினாங்க பிஎஃப்சிக்கு வந்தார்னா ஒரு நல்லாவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம். வெறும் சுனில் சேத்ரி மட்டும்தான் அட்டாக்ல இருந்து அட்டாக் பண்ணியிருந்தார். ஸோ அடுத்ததான் என்ன பார்த்தீங்கன்னா சிடோச்சா வந்து இப்போது கேரளா பிளாஸ்டர்ஸ் பிளேயர், அவர் வந்து இப்போ மிட்ஃபீல்டுக்கு வந்து ரீடைன் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அவரை ரீடைன் பண்ணால் நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் போன வாட்டி அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் நினைக்கிறார். கேரளா பிளாஸ்டர்ஸ்ல நான் அவ்வளோவா அவளை பார்க்கல, ஜம்ஷெட்பூரில் இருந்த வரையும் நல்லா பண்ணார், பட் கேரளா பிளாஸ்டர் அவர் ரீடைன் பண்ணாங்க நல்லா தான் இருக்கும். ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம கேன் ப்ரூனேன்ற ஒரு பிளேயர் வந்து இப்போ நம்ம சென்னைக்கு வரதா ஒரு ரூமர் ஒன்று கிடச்சிருக்கு. என்னாலே நம்ப முடியல, உங்களால் நம்ப முடியுதா? ஆக்சுவலாக ரூமர் இல்லை, இது நம்ம ஃபேக் நியூஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர், இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 23 இயர்ஸ், இவரோட இது பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு. ஸோ இவர் வந்து இப்போ வந்து ஷஃபீல்டு யுனைட்டட்ன்ற ஒரு கிளப் ப்ரீமியர் லீக் கிளப்புக்கு வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவர் எதுக்கு நம்ம சென்னைக்கு வரணும் அதை ஒன்றுமே புரியல யாருக்குமே. ஸோ ஆல்ரெடி லூசியன் கோயான் வந்து இருக்கார், எலிசாபியாக இருக்கார், அவங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக தீபக் தாங்கிரி இருக்கார். ஸோ இவர் வரதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ பார்ப்போம் சென்னை என்எஃப்சி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஐஎஸ்எல்ல சில ஷெட்யூல்ஸ்லாம் விட்டுருக்காங்க, முடிஞ்சால் அது இன்றைக்கி ஈவினிங் வரும் வீடியோ, இல்லாட்டினா நாளைக்கு வரும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். அது வரைக்கும் பாய்.